இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதி செய்ய தடை. தொடர்ந்து உயரும் கோதுமை விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை. இலங்கை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை கைது செய்ய கோரி கொழும்பு நீதிமன்றத்தில் மனு. போராட்டம் நடத்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டியதாக புகார். டெல்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கல். பிரதமரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு. தொடர் மழையால் கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைவு எதிரொலி. 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை. செங்கல்பட்டு அருகே பழனி தாக்கியதில் அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழப்பு. ஓடும் பேருந்தில் ஏற்பட்ட தகராறில் நடந்த விபரீதம். திருவண்ணாமலை அருகே பெண் மீது ஆசிட் வீசிய வழக்கில் கைதான கைதி தப்பியோடும் முயற்சி. போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காலில் படுகாயம். பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆய்வு செய்த சிறிது நேரத்தில் உடைந்த ஆற்றின் கரை. வெள்ள தடுப்புக்காக பலப்படுத்தப்பட்ட கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலய தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். விராலிமலை அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். விரால், கட்லா, கெண்டை வகை மீன்களை அள்ளி சென்ற கிராம மக்கள். மத்திய பிரதேசத்தில் வனப்பகுதியில் ரோந்து சென்ற 3 காவலர்கள் சுட்டுக் கொலை. தப்பியோடிய வேட்டைக்காரர்களை தேடுகிறது தனிப்படை போலீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.